வங்கக்கடலில் உருவானது பெங்கல் புயல் இன்று பிற்பகல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என கணிப்பு. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். வானிலை மையம் எச்சரிக்கை. மழை புயல் எதுவாக இருந்தாலும் தயாராக இருக்க முதல்வர் அறிவுறுத்தியிருக்கிறார். மேயர் பிரியா பேட்டி. புதுச்சேரி கடற்கரை சாலை செல்லும் பிரதான நுழைவாயில்கள் அனைத்தும் அடைக்கப்படும். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு. நீர் தேங்கும் மெட்ரோ ரயில் பார்க்கிங்களை பயன்படுத்த வேண்டாம், மெட்ரோ நிர்வாகம் அறிவுறுத்தல். பல்லடத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை, நள்ளிரவில் நடந்த அதிர்ச்சி. பல்லடம் படுகொலை சம்பவம், திமுக அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். வீடு புகுந்து கொலை செய்யும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, அண்ணாமலை கண்டனம். அரசுக்கு எதிரான வழக்கு என்றால் ஆவணங்களை தாக்கல் செய்வதில் தாமதம் காட்டுவது ஏன்? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. ஜமா மஜித் ஆய்வு, அமித்ஷாவுக்கு திருமாவளவன் கடிதம். திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு துளியும் பயமில்லை, இபிஎஸ் பேச்சு. ஓபிஎஸ் மீதான சொத்து குவிப்பு வழக்கு மறுவிசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம். மலேசியாவில் மோசமான வெள்ளம், 3 பேர் பலி. இந்தோனேஷியாவில் நிலச்சரிவு, பலி எண்ணிக்கை 27 உயர்வு. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டிரம்ப் உயிருக்கு பாதுகாப்பில்லை, ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.